விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். தையல் கலைஞர்களான கோடீஸ்வரன் மற்றும் வெள்ளைத்துறை என்ற இருவர் சாஸ்தா கோயில் ஆற்றுக்கு குளிக்கச் சென்றனர். வனப்பகுதிக்கு வெளியே சாஸ்தா அணைக்கு செல்லும் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அவசரத்தில் ஆற்றின் ஒருபுறம் அவர்கள் கரையேறினர். ஆனால் நேரம் செல்ல செல்ல தண்ணீர் வரத்து அதிகமானதால் ஆற்றை கடந்து அவர்கள் வெளியே வர முடியவில்லை. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மறுகரையில் கயிற்றை கட்டி சுமார் 1.5 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் இருவரையும் பத்திரமாக மீட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. சேவூர், புதூர், ஆட்டையம்பாளையம், அணைப்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நெல்லையில் அதிக லக்கேஜுடன் வந்த முதியவரை பேருந்துக்குள் ஏற்ற மறுத்து அரசு பேருந்து நடத்துனர் தாக்கிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பயணியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட நடத்துனர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எளியோரை வலியோர் தாக்கும் காட்சிகள் தான் இது. அரசு பேருந்து என்பது அனைவருக்கும் பொதுவானது என்பதை மறந்த நடத்துனர் ஒருவர் பயணியிடம் அடாவடித்தனம் செய்ததற்கு போக்குவரத்து துறை உரிய பாடம் புகட்டியுள்ளது. நடந்தது என் நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டிக்கு அரசு நகர பேருந்து இயக்கப்படுகிறது. இந்த பேருந்து மூளைக்கரைப்பட்டியிலிருந்து நெல்லை டவுன் நோக்கி காலை 8:30 மணிக்கு கிளம்பி உள்ளது. அந்த பேருந்தில் ஏறுவதற்காக முதியவர் ஒருவர் அதிக லக்கேஜ் கொண்ட மூட்டை முடிச்சுகளுடன் வந்துள்ளார். அதிக லக்கேஜுடன் வந்தவரை பேருந்து நடத்துனர் சேதுராமலிங்கம் தடுத்ததாக கூறப்படுகிறது. இவ்வளவு மூட்டை முடிச்சுகளுடன் வந்தால் பயணிகளை எப்படி ஏற்றுவது என்று தெனாவட்டுடன் அதட்டியுள்ளார். தொடர்ந்து அந்த முதியவரை தகாத வார்த்தைகளால் பேசி பேருந்தில் ஏறவிடாமல் தடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் அவரின் கன்னத்தில் அறைந்த நடத்துனர் அடாவடித்தனம் செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தை அங்கிருந்த சிலர் தங்களது செல்போன்களில் படம் பிடித்துள்ளனர். இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆங்காங்கே அரசு பேருந்து நடத்துனர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பயணிகளிடம் அராஜக மனப்பான்மையில் நடந்து கொள்வதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் முதியவர் ஒருவரை அரசு பேருந்து நடத்துனர் பொதுமக்கள் மத்தியில் தாக்கிய சம்பவத்திற்கு கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதில் சம்பந்தப்பட்ட பயணியை தாக்கியது நெல்லை கட்டபொம்மு நகர் பணிமனையைச் சேர்ந்த நடத்துனர் சேதுராமலிங்கம் என்பது உறுதியானது. இதனையடுத்து பணிநேரத்தில் பயணிகளிடம் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட புகாரில் சேதுராமலிங்கத்தை பணியிடை நீக்கம் செய்து நெல்லை மண்டல போக்குவரத்து கழக பொது மேலாளர் சரவணன் உத்தரவிட்டுள்ளார். அதிக லக்கேஜுடன் வந்த முதியவரை தாக்கிய நடத்துனர் மீது 4 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததற்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அடிச்சு கூட.